அன்பு உறவுகளே, ஒரு உதவி உங்கள்கிட்ட, மக்கள்கிட்ட, இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட ஒரு உதவி. என்ன உதவினா, ஒரு 16ஆம் தேதி தூக்குக்கு போக தயாராக இருக்கும் ஒரு நபர் சவுதியில் தான் இருக்கார். அவருக்கு 16ஆம் தேதி தூக்கு உறுதியாயிருச்சு. அந்த தூக்கு உறுதியானதை தூக்கு இல்லாமல் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏறத்தாழ 34 கோடி கேட்டிருக்காங்க. அதாவது பிளட் மணின்னு சொல்லுவாங்க இதில், 34 கோடி கேட்டிருக்காங்க. இந்த 34 கோடியை வந்து எப்படியாவது பிரட்டிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கேரளா பூரா நிறைய மக்கள் முன் வந்து தானாக முன் வந்து போய் ரோட்டில், ஸ்கூலில், பள்ளி வாசலில், கோயிலில் இப்படி யாசகம் கேட்டு நிறைய பேர் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக நிறைய பேர் துடிக்கிறாங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள். நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, புரியுதா? ஒரு உணர்வு, ஒரு இந்தியன், ஒரு முஸ்லீம், ஒரு கேரள நபர் அப்படிங்கிற ஒரு துடிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. இதை ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போடலான்னு நினச்சேன், ஆனால் ஷார்ட்ஸாக போட்டால் இது பிரயோஜனம் இருக்காதுங்கிறத ஒரு வீடியோவை போடுறேன். தயவு செய்து 16ஆம் தேதிக்கு இன்னும் 6 நாள் மட்டும்தான் இருக்குது, ஓகேயா? இந்த வீடியோ இன்றைக்கே உங்களுக்கு கிடச்சிடும். இன்ஷால்லாம் அந்த வீடியோ அதை எதுக்காக அவருக்கு அந்த தண்டனைனா, 2006 சவுதி அரேபியக்கு வர்றாரு. சவுதி அரேபியக்கு வரையில் முடியாத ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை, அது அடல்ட்டா சின்ன பிள்ளையான்னு தெரியல, முடியாத பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வந்து தொண்டையில் தான் சாப்பாடு போகுமா. அப்படி தொண்டையில் சாப்பாடு போகிற அந்த பிள்ளைய பயலை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கையில் சிக்னல் போட்டனால பிரேக் அடிச்சிருக்காரு. பிரேக் அடித்ததுனா அந்த தொண்டையில் இருந்த டீப்போ இல்லை கையோ ஏதோ ஒன்று சம்திங் தொண்டையில் பலமாக தாக்குனதில் அந்த புள்ள இறந்துருச்சு, ஓகேயா? இறந்துருச்சு. ஆனால் இது சவுதி கவர்மெண்ட்டு, இவன் தான் கொலகாரன் அப்படின்னு தீர்ப்பாகி அவர் 18 வருஷமாக சிறையில் இருக்கிறாரு, இன்னமும் இருக்கிறாரு. 18 வருஷமாக வாதாடி 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 நிறைய வாதாடி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறனால வருகின்ற 16ஆம் தேதி தூக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி அவரை தூக்குலேருந்து நிப்பாட்டணும்னா அந்த இறந்து போச்சுல குழந்தை, பெண் பிள்ளை, அந்த பிள்ளை ஃபேமிலியிலேருந்து 1.5 கோடி சவுதி ரியால் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1.5 கோடி சவுதி ரியால் கொடுக்காத பட்சத்தில் இவருக்கு தூக்கு தண்டனை. ஆனால் 1.5 கோடி சவுதி ரியால், ஏறத்தாலும் 34 கோடி அவர் கொடுத்துட்டோம்னா அவர் ரிலீஸு, ஓகேயா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உயிரை படைக்கக்கூடியவன் அல்லாஹ். ஆனால் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், இது மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும், ஓகேயா? உங்களால் என்ன முடியுதோ, 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், என்ன முடியுதோ அந்த இதுக்கு அனுப்புங்க, ஓகேயா? இது யாருக்கும் சம்மந்தம் இல்லை இந்த ஆப்புக்கு, ஓகேயா? இந்த ஆப்பில் பணம் விழுந்துச்சுன்னா அவர் நீங்களே பார்க்கலாம், பணம் யாரார் போடுறா, எவ்வளோ விழுகுது, 1 by 1 நம்ம பணம் போட 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 வந்து அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் ஏறத்தால நான் காலையில் பார்த்த வரையும் ஒரு 13 கோடி வசூல் ஆயிடுச்சு, ஓகேயா? இன்ஷால்லா இன்னும் பாதி கடலை தாண்டியாச்சு, பாதி கடல் மட்டும்தான், அல்லாத கொண்டு இன்ஷால்லா அவருக்காக உதவி செய்யுங்க. அது இல்லாமல் அவருடைய அம்மாவுடைய அக்கௌண்ட் நம்பரும் இந்த இதில் வீடியோவில் நான் கொடுக்குறேன். அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். இந்த ஆப் மூலியமாக நீங்கள் பண்ண அனுப்புனா, சேவ் அப்துல் ரஹீம், நீ சேவ்னு போட்டாலே அப்துல் ரஹீம்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், புரியுதா? அந்த அளவுக்கு நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்னும் என்னென்னா, நான் போய் உள்ளுக்குள்ளே போய் ஒன்றுனா செக் பண்ணேன், டிஸ்ட்ரிக்ட் வரையா ஸ்டேட் வரையா செக் பண்ணேன், தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் ஏறத்தால 3 லட்சம் அனுப்பியிருக்காங்க. கேரளாவில் 10 கோடி வசூலாயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாயிருக்கு, ஓகேயா? இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ஏதோ நான் ஒரு தொகை அனுப்பியிருக்கேன், அல்லாஹ் பெரியவன் இன்ஷாலா, ஓகேயா? உங்களால் 1 ரூபாய் அனுப்புங்க, 10 ரூபாய் அனுப்புங்க, 100 ரூபாய் அனுப்புங்க, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவும். ப்ளீஸ் 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 ஒரு ரெக்யூஸ்டாக எடுத்துக்கங்க தயவுசெய்து. கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒரு நபர், கேரளாவில் 1 நபர் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, போட்ஷே அப்படின்னு ஒருத்தர். அவர் தான் போய் தெரு தெருவாக யாசகம் கேட்குறாரு. அவர் மிகப்பெரிய மில்லினியர், 100,000 ஏக்கர் சொந்தக்காரு. அவர் போய் எப்படியாவது காப்பாற்றுவோமே அப்படின்னு போய் யாசகம் கேட்குறாரு. அவரே கேட்கல, நம்ம என்ன சொல்லுங்கள்?
மாதிரி அவர் ஒரு மனிதன் தானே. அவங்க அம்மா வந்து ஒரே அழுக, என் மகன் எப்படியாவது வரணும் எப்படியாவது வரணும் ரொம்ப அழுக. ஓகேயா, அல்லாஹ் நாடுனா இன்ஷால்லா அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் நாடணும் இன்ஷால்லா, எல்லோரும் துவா செய்யுங்க அவருக்காக. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க தயவு செய்து. ஓகேயா, ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட்டு கேட்கும், டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், கார்டை பேடிஎம்மா இதுதான் கேட்கும், வேறு ஒன்றும் தகவலாம் இல்லை. இது ஃப்ராடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது இங்கே போகிற அமௌண்ட்டும் நீங்களே உங்கள் கண் கூட பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஓடி வந்திருக்குங்கிறத முதற்கொண்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேயா, இதில் எந்த ஃபோர்ஜரியும் இல்லை. தயவுசெய்து ஒரு மனுஷனை உயிரோடு கொண்டு வர்றதுக்கு துவா செய்யுங்க, உதவி செய்யுங்க ப்ளீஸ். இது வந்து தமிழில் யாருமே சொல்லலை, தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியலை போல இந்த விஷயம், புரியுதா? அதனால நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சொல்கிறேன், தயவுசெய்து ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.